ஜென்எக்ஸ் நானோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் ஃப்ரீ. ஸோ சர்வீஸ்க்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு எரிமின். இப்போ நம்ம கண்ணுமுன்னாடி இருக்கிறது ஜென்எக்ஸ் நானோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இதை பற்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய் இபெக்ஸ். ஸோ ஜாய் இபெக்ஸ் வந்து அகெயின் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஆல்ரெடி ஜாய் இபெக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஒரு இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா ஜாய் இபெக்ஸில் என்னென்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது அப்படின்றது பாருங்கள். இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்பான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலருமே வந்து சூப்பரான ஒரு கலராக இருக்குது. அண்ட் டபுள் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெருசாக இருக்குது. பட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபினிஷிங்லாம் பாருங்கள், இந்த ஃபினிஷிங்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபினிஷிங் மாதிரி தான் இருந்தாலும் பட் இதோட கலர் காம்பினேஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்கார்டு இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஆஃப்லேயே கட்டாயிருது. ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ வேறு ஏதோ டஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே டெபாசிட் ஆகாது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது நான் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதோட சைட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதான் வந்து ஃபுல்லாக இதோட ஃபினிஷிங்கு. லுக்கு பொறுத்த வரைக்கும் வண்டி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷாக இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டியுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சீப்பான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அந்த கண்டிப்பாக இதை டச் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்றது. சைடில் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு கிராஃபிக்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்ஸ், அதிலே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட நேமும் கொடுத்துருக்காங்க, நானோ அப்படின்றது, நானோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றது. ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடி வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட குவாலிட்டி, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி. இது வந்து நான் ரிஜிஸ்டர்ட் மாடல். ஸோ இப்போ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, இதோட டாப் ஸ்பீட் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ரியர் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியரோட பிரேக்கிங் செட்டப் பார்த்தப்பனா ரியர்லேயே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹப் மோட்டர் தான். ஸோ 250 வாட் ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ரியரில் டியூப்லெஸ் டயர் தான் உங்களுக்கு 10 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன ஒரு கார்ட் எல்லாம் ஒரு நல்ல செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 வாட் ஹப் மோட்டார், இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது, பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, இதோட ரேஞ்ச் எவ்வளோன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டரோட சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். அண்ட் இது வந்து லேடிஸ் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் இந்த பேக் ரெஸ்ட்டு. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா சின்ன பசங்களை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, அதாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபியர் இல்லாமல் போகலாம். இதே அடல்ட் உட்காராங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அடல்ட் யாருனா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட் கிடையாது. வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுங்கள். வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சாதாரணமாக ஒரு 2 போல்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்து டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதோட சீட்டு ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸ்டோரேஜ் வந்து நல்ல ஒரு பெருசாக இருக்குது, பட் ஃபுல் சைஸ் ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. அண்டு இதை பாருங்கள், ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவான ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்சபிள் தான், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லித்தியம் அயன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்காவான அதை ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் 23 ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ 1380 வாட். ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோ போகும் அப்படின்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் போகும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படின்றது இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணியே பார்க்கலாம்.
இந்த ஸ்கூட்டரோட வாரண்டி பீரியட்னு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பேட்டரிக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வந்து அண்ட் சர்வீஸ் வாரண்டி. உங்களுக்கு அதில் என்ன இஷ்யூ இருக்குது, எதனால் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்றத சர்வீஸ் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பேட்டரிக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மற்றபடி மோட்டருக்கு, கெப்பாசிட்டர், கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்கூட்டராக இருக்குது. ஸோ நான் நார்மலாக தான் உட்காந்துருக்கேன், பின்னாடிலாம் நல்லா தள்ளி உட்காரல. ஸோ நார்மலாக உட்காந்தபோது உனக்கு எனக்கு டேர்ன் பண்ணும்போது அந்த அளவுக்கு இடிக்காது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ மிரர் இன்னும் மாட்டில், மிரர் தயவுசெய்து மாட்டிக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு நீங்கள் ஓட்டுங்க. இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தா அப்படின்னா ஜாய் இ பைக் அப்படின்னு கொடுத்துருக்கங்க. ஸோ இதோட செட்டப் நல்லாயிருக்கு, இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் மொத்தம் வந்து 3 மோட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 வரைக்கும் 3 மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ லேடிஸ் ஏஜ்டு பர்சனுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸ். டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் மோட்டில் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25, 28, 29, 30 வரைக்கும் போகுது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் மோட் போகலாம். செகண்ட் மோட்டில் வந்து 38 வரைக்கும் போகுது, 43 வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம ஊரில் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு அவ்வளோ அளவுக்கு இடம் இல்லை. இந்த வண்டி பிரிட்ஜிலலாம் எப்படி ஏறுது அப்படின்னா வந்து பக்காவாக ஏறுது, எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. ஸோ பிரிட்ஜில் தான் நான் ஏறிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் அந்த பிரிட்ஜில் ஏறுற ஃபீல்லாம் தெரியல, ஏன்னா நார்மலாக போகிற மாதிரி தான் போகுது. பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. என்னோடய ஸ்பீடுமே வந்து கம்மியும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு பேரும் உக்காந்து கூட வந்து இந்த வண்டியில் தாராளமாக போகலாம், பிரிட்ஜிலாம் கூட ஏறலாம். எந்த ஒரு அந்த லேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்கிறனால வந்து 50 வரைக்கும் கிலோமீட்டர் போகுது. இதோட டாப் ஸ்பீடு வந்து 50 வரைக்கும் போகுது. ஸோ அப்படியே நம்ம ஒரு யூ-டர்ன் எடுக்கலாம். ஸோ அகெயின் நம்ம வந்து மறுபடியும் பிரிட்ஜில் ஏறலாம், எப்படி இருக்குது அப்படின்றது. 39, 42 இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 46. ஸோ நல்லாவே கிளைம் ஆகுது, பிரிட்ஜிலையும் வந்து நல்லா கிளைம் ஆகுது. ஒரு எனக்கு தெரிஞ்ச அதான் கண்டிப்பாக நான் சொல்கிறல, கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேர் வச்சு கூட இந்த வண்டியில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஏறலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பிக்கப் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா இப்போ கரண்ட் ப்ரைஸாக, அதாவது 2021 ஏப்ரல் மந்தோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 72,500. ஸோ நான் பேசிக்கிட்டே தான் ஓட்டுறேன், நல்ல ஒரு பிக்கப் தான் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸு இந்த ப்ரைஸில் இருக்குது. மேபி இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. வெஹிக்கிள் வந்து நல்லாயிருக்கு, நல்ல ஒரு லுக்குமே நல்லாயிருக்கு அண்ட் பிக்கப்புமே நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு 4-5 வாட்டி போயிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜிலே வந்து ஒரு 4-5 வாட்டி ஏறிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த லேக்குமே கிடையாது அண்ட் சஸ்பென்ஷனுமே நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட நல்ல விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா உண்மையிலே வந்து ஸ்டைலிஷில் வந்து நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டியுமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் செகண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலி வந்து ஃப்ரீ. ஸோ யூஸ்வலாக வந்து மற்ற பிராண்ட்ஸில் எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும், அதாவது மினிமம் சார்ஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு, அது 1 இயர்லேயே வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்ஜபிள் வரும். பட் இதில் வந்து 2 இயர்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட். ஸோ நீங்கள் ஸ்பேர்ஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஸோ மற்றபடி வந்து சர்வீஸ் காஸ்ட் அந்த லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.